வாழ்க சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவுகளோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருளதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும், குருவணக்கம் பாடிட அருளதி சிவசங்கரி சிவபாலாம்மா அவர்களும். வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறைவணக்கம். அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே, அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே, அனுமுதலாய் அந்த கோடி அனைத்தும் ஆக்கி, வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் மாறும், வழுத்தும் ஓர் ஐந்து முதல் அறிவு முதல் ஐந்தும் மாறும், வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து, முழுத்திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம், முழுத்திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம், முழுமுதற் பொருளே நம் அறிவாயாற்றும், பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம், பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம், பதமடைந்தோ ஒன்றானோ, பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவரொருவர் குருவை மதித்தொழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும், பிறவி பயனை நல்கும். வாழ்க்கை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. முழு நிலவு அன்று ஏன் பஞ்சபூத தவகிரகதவம் செய்ய வேண்டும் என்றால், சூரியன் பூமி சந்திரன் முழு நிலவினால் நேர்கோட்டு அமைந்திருக்கும். சூரியன் உதிக்கும் நேரத்தில்
சந்திரன் மறையும் அந்த நேரத்தில், நம்மள அந்த அதிகாரி நம்மை இந்த நேரத்தில் டவுன் செய்யும் பொழுது சூரியனும் சந்திரனும் இரண்டு கிரகத்திலிருந்தும் காந்த ஆற்றல் நமக்கு கிடைக்கும். அந்த நேரத்தில் நாம் தவம் செய்தால் இந்த வான்காந்த சக்தி நம் உடலில் உள்ள ஜீவகாந்த சக்தியாக மாறும். அதுவும் இந்த நேரத்தில் இந்த நாள் அந்த வான்காந்த சக்தி திணிவு பெற்று வான்காந்தம் முழுவதும் பரவி இருக்கிறது. அந்த நேரத்தில் நாம் தவம் செய்வது சிறப்பு. எனவே இன்றைய தவம் அது சிறப்பு தவம்னு சொல்லுவாங்க. மகரிஷி அவர்கள் ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி நாட்களிலும் பஞ்சபூத நவகிரக தவம் மேற்கொள்ள வழிகாட்டியுள்ளார்கள். தொடர்ந்து தவம் செய்வோம். அவ்வகையில் இன்று சிறப்பான பஞ்சபூத நவகிரக தவம் நடத்திய அருள்நெறி அருள் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி அருள் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. இன்றைய ஞானக்களஞ்சிய கவிக்கு விளக்கம் வழங்கிட ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களை அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய ஞானக்களஞ்சியத்தின் தலைப்பு தியாகம். கவியை பிடிப்போம். கடமை உணர்ந்து அதை செயல் காட்டுபவன் தியாகியாம். கடவுளே மனிதனான கருத்தறிந்தேன் ஞானியாம். மகரிஷி அவர்கள் அந்த திருக்குறள் மாதிரி இரண்டு வரிகளில் அழகா அவங்க நினைத்த கருத்தை இந்த கவி மூலம் கூறியுள்ளார்கள். தியாகம் அதாவது ஆங்கிலத்தில் சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையை யோசிச்சு பட்டோம்னாலே எவ்வளவு பேர் நமக்காக இல்லை சமுதாயத்திற்காக தங்கள் நேரத்தையோ உடல் வளத்தையோ இல்லை அறிவு வளத்தையோ செலவு செய்துள்ளார்கள். அவங்க வாழ்வதை நாம் நம் சமுதாயம் நன்றாக வளர வேண்டும் என்பதற்காக இருக்கும். ஒரு அம்மா வந்து தன் குழந்தைக்கு செய்யும் தியாகத்தை ஈடு செய்கிறாள். அதே போல் ஒரு தந்தை தன் குழந்தைகளுக்கு அவங்க ஏன் வேலை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் நன்றாக வளர வேண்டும் என்பதற்காக 20 முதல் 60 வயது வரை அவங்களுடைய நேரத்தை எல்லாம் இந்த குடும்ப நன்மைக்காக சொல்கிறார்கள். இன்னும் ஒரு படி மேலே போயிருந்தோம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மகரிஷி அவர்கள் மாதிரி இருக்கும் ஞானிகள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சிந்தனை எல்லாமே இந்த உலகம் அமைதி பெற தான் என்ன செய்ய வேண்டும் அந்த சிந்தனை தான் அவர்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். அவங்களுடைய எழுத்துக்கள்
இல்ல சொற்பொழிவுகள் எல்லாமே கேட்டானா ஏதாவது ஒரு வகையில் தனிமனை இது அமைதி இல்ல உலக அமைதி அதை நோக்கி தான் வரணும். இருக்கிற எல்லா பாடல்கள் பாட்டோம்னாலும் இல்ல சொற்பொழிவு கேட்டாலும் அந்த நோக்கம் கடைசியா பார்த்தோம்னா அந்த அமைதி தனி அமை அமை தனி மனித அமைதி மனம் அமைதியாக இருக்க வேண்டும். அதை வைத்து கொண்டு நம்ம அப்புறம் என்ன பண்ணோம்னா நம் குடும்பம் சுற்றம் சமுதாயம் உலகம் அப்படின்ட்டு படிப்படியா இந்த உலக அமைதி நோக்கி போகணும் இந்த கருத்துக்கள் இருக்கும். அந்த அடுத்த வரி என்ன பார்த்தீங்கன்னா இதுதான் தவம் செய்ய செய்ய என்ன ஆகும் கடவுளை மனிதனாக கருத்தறிந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த இறைநிலை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளது. அதை நாம் உணரும் பொழுது நாமும் ஞானியாகலாம். அந்த நிலைக்கு வர நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாமும் தொடர்ந்து தவம் செய்ய வேண்டும். நம்முடைய சிந்தனை நம்முடைய ஜீவகாண்ட ஆற்றல் சொல்லணும் நம்முடைய என்ன வாழ்நாள் முழுக்கும் என்ன செய்ய வேண்டும் என்றால் உலக அமைதி வரை போகலாம். இந்த வேதாத்ரி மகரிஷியோட இரண்டு ஒழுக்க பண்பாடிலிருந்தே ஆரம்பிப்போம். முதலில் யாருக்கும் துன்பம் செய்யாமல் இருக்க வேண்டும். துன்பம் செய்யாமல்னா எப்படின்னா எண்ணம் சொல் செயல் எண்ணத்தில் கூட மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்காதவாறு நம்முடைய எண்ணங்கள் இருக்குமாறு இருக்க வேண்டும். ஸோ அந்த எண்ணம் சொல் செயல் அது முடிந்த அடுத்த நிலை என்னன்னா எவரேனும் துன்பப்பட்டால் நம்மால் முயன்ற அளவில் துன்பத்தை போக்கும் வழிகளை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த மாதிரி சிறு சிறு படிகள் சின்ன சின்ன முயற்சிகள் மேற்கொண்டு நம் ஆனால் சிறு சிறு மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டோமே ஆனால் ஒரு நாள் நமக்கும் நம் சமுதாயத்திற்கு ஏற்றவாறு ஏதாவது நன்மை செய்யவோ இல்லை அதுக்கும் மேலான உலக அமைதி அந்த நம் எல்லாமே அதற்கு முதற்படி நம் எண்ணங்கள் நம் செயல்கள் நம் வார்த்தைகள் எல்லாத்தையும் நன்மை திறம விதமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கு தவம் மிகவும் அவசியம். தொடர்ந்து தவம் செய்வோம். மகரிஷி அவர்கள் கூறிய கருத்துக்களில் வாழ முயல்வோம். வாய்ப்புக்கு நன்றிகள் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. இன்றைய ஞானக்களஞ்சி கவிக்கு தமிழிலே சிறப்பாக விளக்கம் வழங்கிய ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேர் ஆற்றல் கருணையினாலே உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் வேதாந்திரிய பாடல் பாட அருள்நிதி செந்தில் சுகுமார் ஐயா அவர்களும் பிரம்மஞான கவி பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலாமா அவர்களும் உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும் வாழ்க வளம். வாழ்க வளமுடன். வேதாத்ரேய பாடல். போர் இல்லா நல்லுலகம் பொருள் துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நிலவுலகுக்கோர் ஆட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு
சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வநீதி, வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்களுக்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலைவிளக்கம், பார் முழுவதும் உணர்வு உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி இறைவெளியே தன்னெருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழு சுழலும் நுண் விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்கின்ற உரசல், நினைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில், மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். வாழ்க்கலாம். வாழ்க வளமுடன். உலக நல்வாழ். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கழகங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க்கையுடன். இன்றைய தவத்திலே கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நச்சிந்தனைகள் வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவரது தம் அன்பு குடும்பம், அவரது உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருட்தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவ நிகழ்வும் மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்போதும் சூழ்ந்திருந்து இந்த இறைநிலை உணர்பயணத்திலே நம்மை சிறந்த முறையிலே வழி நடத்தட்டும் என்று அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா.